ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மேகமலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ மேகமலை அப்படின்றது மோஸ்ட்லி ஃபேமஸ் ஆகாத ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா நீங்கள் மேலே போகிறப்ப உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா சின்னமனூர், அதாவது தேனியை தாண்டி சின்னமனூரை அடிவாரம் போயிட்டோம். அடிவாரத்துலேருந்து இப்போ மேலே போயிட்டோம். ஓ, சேலத்துலேருந்து நாங்கள் வரோம். முன்னாடியே நான் பண்ணாத காரணம் வந்து எனக்கு மொபைல் வீடியோ எடுக்க பிடிக்க யாருமே ஆள் இல்லை. ஃப்ரெண்டு வந்து இங்கே தேனி பக்கமாக இருந்தான் ஒரு வேலைன்னு சொல்லி, அவன் தான் போகலான்னு சொல்லி திடீர் பிளான் தான். எந்த ஒரு இதுவுமே இல்லை, பிளான் எதுவுமே பண்ணல. திடீர்னு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணு, சரி ஓகே போகலாம் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதனால தான் கீழேருந்து விலாகிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோஸ் இருக்கும், பட் அந்தளவுக்கு இருக்காது. மோட்டோவ்லாகிங் செட்டப் மாதிரி இருக்கிறதுல இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ வாங்க, மேலே எப்படி இருக்குது அப்படின்ட்டு போகிற வழியில் அப்படியே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் மேகமலை வரணும் அப்படின்னா கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதாவது சின்னமனூர் தாண்டி அந்த அடிவாரத்தில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுவும் நீங்கள் உள்ளே மேலே போகிறது அலோடு எப்போ அப்படின்னா காலையில் 6 மணிக்கு போனோம் அப்படின்னா கீழே வர்றப்ப வந்து நம்ம அங்கே, அதாவது அங்கே மலையிலேருந்து கீழே இறங்கிறது 2 மணிக்குள்ளே கீழே வரணும். சாரி, 2 மணின்றேன், 4 மணி, 4 மணிக்குள்ளே கீழே இறங்கணும். அப்போ தான் நீங்கள் இங்கே 6 மணிக்குள்ளே வர முடியும். ஸோ நீங்கள் இங்கிருந்து வரீங்க அப்படின்னா மத்தியான டைமில் வரீங்க அப்படின்னா 12 மணிக்குள்ளே மேலே வரணும். அதாவது 12 மணிக்குள்ளே அங்கே ஹீல்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணணும். செக் போஸ்ட்டை நீங்கள் 12 மணிக்கு ரீச் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்துட்டு ஒரு 4 மணிக்கு கீழே இறங்கி போயிடலாம். கேட்பாங்க, செக் போஸ்ட்லேயே கேட்பாங்க, ஸ்டே பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 6 மணிக்கு முன்னாடி நம்ம, அதாவது காலையில் 6 மணிக்கு முன்னாடி நம்ம கீழே இறங்கவும் முடியாது. அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் நம்ம மேலேவும் போக முடியும். சாரி, ஈவினிங் வந்து 12 மணிக்கு மேலே போகலாம், ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் போகலாம். இல்லை அப்படி ஸ்டே பண்ணிட்டு ரிட்டன் வரீங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே அப்படின்றது போக முடியாது. எதனால் அப்படின்னா வைல்டு அனிமல் நிறைய வெளியே வரும். அதனால் கீழேருந்து ஒரு 25 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டார்டிங் அழகான ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிது. இங்கே நின்று பார்க்குறப்ப எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இங்கே நிறைய டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை நோக்கி எங்களோட பயணம் தொடங்குச்சு. இங்கே போகிற வழி எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே தேயிலை எஸ்டேட்டேவே இருக்குது. தேயிலை எஸ்டேட், காஃபி எஸ்டேட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே இங்கே மேகமலை ஃபுல்லாகவே எஸ்டேட்டேவாக இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் பாருங்கள், இந்த பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மேகமலையில் மேலே பாதி தூரத்துக்கு என்ட்ரி ஆகிட்டிங்கனாவே உங்களுக்கு சுத்தமாக டவர் இருக்காது. நெக்ஸ்ட்டு உங்களோட டவர் வந்து கேரளா டவரோட கனெக்ட் ஆகிரும். உங்களுக்கு சுத்தமாகவே டவர் இருக்காது, ஒரு பாயிண்ட் கூட டவர் இருக்காது. எந்த ஒரு கால்ஸுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எனக்குமே இப்போ டவர் கட் ஆகிடுச்சி ஃபுல்லாகவே. எந்த சிம்முமே இல்லை, நான் 2 சிம் யூஸ் பண்ணுறேன், ஜியோவோ யூஸ் பண்ணுறேன், ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன், ரெண்டுலேயுமே சுத்தமாக டவர் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கடையே ஒன்று கூட கிடையாது. நாங்கள் பார்த்ததே ஒரே ஒரு ஹோட்டல் தான் பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்தா இந்த பொட்டி கடை அந்த மாதிரி ஒரு கடையை பார்த்துருக்கோம். மற்றபடி இந்த ஹோமில் சாப்பிட்றது, வீட்டில் சாப்பிட்றது இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்குதுங்க. அதிகமாக இல்லை, அதுவும் லிமிட்டடாக தான் இருக்குது. ஒன்று அதை நம்ம போய் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ லிமிட்டட்ஸ் தான், எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்குதுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு எஸ்டேட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், எங்கே எங்கே சுற்றி பார்த்தாலுமே மேகமலையில் பார்த்தீங்கன்னா எஸ்டேட் தான், டீ எஸ்டேட் அண்ட் காஃபி எஸ்டேட் இந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. நிறையா பேர் வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு 4 டேமு தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் உங்களுக்கு ஆஃப்ரோடு வரும். அந்த ஆஃப்ரோடை தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணலாம். இங்கிருந்து பார்க்குறப்ப மேகமலையே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சது, நாங்கள் திரும்ப ரிட்டன் கிளம்பிகிட்ருக்கோம். ரிட்டன் போகிறப்ப பாருங்கள், அங்கே ஒரு யானை இருக்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரே நிமிஷம் இருங்க, ஜூம் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்க பாருங்கள், அது கீழே நின்று பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ இங்கே மேகமலை வந்ததுக்கு ஒரு வைல்டு அனிமல்னால் இப்போ யானை தான் பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கிறேன். இதோட மேகமலை ட்ரிப்பு விலாக் முடிஞ்சுது. ஸோ மறக்காமல் எல்லோரும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் பார்க்குற எல்லா வீடியோஸும் பாருங்கள். நீங்கள் போடுற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் என்னை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலராக இருக்கீங்க, சும்மா தக 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 தகனு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ பேசாம ஓட்டியாச்சு. எம்ஜிஆர் முன்னாடி பாத்துருக்கா?